Hi friends, in the video la IFT machine eppadi use pannalanradha paakalam vaanga. Yengitta irukudhu Vectrodyne 100. In the machine edukaga na nammalku pain relief kaga use pandrom. Idhula moon menus irukku IFT user and help each menu pathiyum paakalam vaanga. First IFT kulla pora. Ippa edhavadhu treatment start pannanumnale neenga just IFT kulla poi namba 4 options irukum. Program number, then base frequency, spectrum frequency and treatment time. Idhu naalathiyum neenga avangaloda conditions, patient's conditions poruthu set pannittu neenga treatment start pannalam. Base and spectrum frequency vandu edhukku or effective penetration kagavum அப்புறம் பெயின் ரிலீஃப்காகவும் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக 0 to 150 Hz இருக்கும். தென் ட்ரீட்மெண்ட் டைம், அவங்களுக்கு இருக்க பெயினை பொறுத்து டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் செட் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கொடுக்கலாம். இப்போ நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டென்சிட்டி நாவ் வந்து 0 தான் இருக்கும். அவங்க எப்படி பெயின் சொல்கிறாங்க அப்போ பொறுத்து நம்ம இன்டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். IFT கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரோட்ஸை வந்துட்டு ஜெல் போட்டு பேஷண்ட்ஸ்கிட்ட ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் டைம் வந்து செட் பண்ணியிருக்குது, 10 minutes நான் செட் பண்ணியிருக்கேன். அது வந்து 10 minutes வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுவே அலாரம் இண்டிகேஷன்ஸ் வரும், அப்போ நம்ம போய் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2EL வச்சுருக்கேன். 2EL உங்களுக்கு என்னென்னா 2 போலில் வச்சுருக்கேன். நம்ம எப்படி வந்துட்டு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகணுன்றது. இப்போது IFT மெனுக்குள்ளே எல்லாமே பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட்டு ரீசெட் கிளிக் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரண்ட் மெனுக்கு போகிறதுக்காக தான். நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இதில் IFT இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூசர் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இப்போ ப்ரியாராகவே ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க, எமர்ஜென்சியில் வராங்கன்ற போது அப்போ போய் நம்ம எல்லாமே செட் பண்ணிகிட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் டைம் டிலே வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காகவும் யூசர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரியாராகவே வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு பேஷண்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வராங்கன்றது நமக்கு முன்னாடி ஒரு ட்ரீ பிளான் இருக்கும். அதை பொறுத்து நம்ம யூசர்ஸை வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோன்னா அவங்களுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ப்ரீ ஸ்டோருங்கிறது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் இருக்கும், அதில் போய் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துடலாம். இப்போ நான் நியூ யூசர்க்குள்ளே போகிறேன். எப்படி நம்ம ஒரு யூசரை வந்துட்டு செட் பண்ணுறதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. நியூ யூசர்க்குள்ளே போனோன்னா சேம் நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு என்னென்னலாம் கேட்குமோ அதே தாங்க இதுலேயும் கேட்கும். அதெல்லாமே செட் பண்ணும்போது ப்ரியாராக செட் பண்ணி வச்சுக்கோம். இதில் அவ்வளோதான், அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸு. யூசர் ப்ரோக்ராம் நம்பர் சொன்னேன் இல்லையா, அதுவும் கேட்கும். ப்ரோக்ராம் நம்பர் வந்து டிபெண்டிங் அப்பான் பேஷண்ட்ஸ் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் ப்ரோக்ராம் நம்பர். ஒரு ஒரு ப்ரோக்ராம் நம்பருக்கும் ஒரு ஒரு விதமான டிரான்ஸ்மிஷன் இருக்கும், அந்த எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்குவன்சி, இந்த மிஷினில் அவைலபிள் 4000 Hz அண்ட் 2000 Hz தான். நான் வந்து 4000 Hz வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே செலக்ட்ங்கிறதுக்கு வேலிட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்து மோடு, இதெல்லாமே தான் நம்மளுக்கு இருக்க மோடு. 2EL, 4EL, 4EL, 45, 4EL, 90 அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு எந்த மாதிரி மோடில் நம்மளுக்கு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 2 போல், 2EL 2 போலுன்றது அர்த்தம். 4EL 4 போல். அதே 4EL வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது அட்வான்ஸ்டாக. 4EL 45 degrees நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கும். 4EL 90 degrees நம்மளுக்கு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கும். எது வேணுமோ நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் 4EL கொடுத்துருக்கேன். தென் வந்து ஸ்வீப் பேட்டர்ன்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளுக்கு எந்த மாதிரி எந்த பேட்டர்னில் நம்மளுக்கு வந்துட்டு டெலிவர் ஆகணும் அப்படின்றது, அது வந்து ஸ்கொயரில் வேணுமா இல்லை ட்ரையாங்கிளில் வேணுமா இல்லை ட்ராப் அப்படின்றது, இதெல்லாம் ஸ்வீப் பேட்டர்ன்ஸ். நான் ஸ்கொயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் டைம், இது எல்லாமே சிம்பிள் தான். இருந்தாலும் நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே
பேஸ் ஃப்ரீக்குவென்சி நார்மலாக பேஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்குவென்சி இதில் வந்துட்டு எப்படின்னா லிமிட் வந்துட்டு 0 to 150 தான். அதுக்குள்ளே நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் கண்டிஷன்ஸை கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ரெண்டும் முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்குவென்சி எதுக்காகனா நம்மளுக்கு ஒரு எஃபெக்டிவான பெனிட்ரேஷன் கிடைக்கிறதுக்காகவும் பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்கு வந்து அந்த ரெண்டு ஃப்ரீக்குவென்சியுமே செட் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் நம்பர் 2 வச்சு டேட்டா சேவ் பண்ணியிருக்கோம். டு யூ வாண்ட் டு கண்டினியூனா எஸ் கொடுத்து அப்படியே அந்த பேஷண்ட்ஸுக்கு அப்படியே நம்ம செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பேஷண்ட் நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்பரை செட் பண்ணுறதுக்கு உள்ளே போகும். இப்போ திரும்ப யூசர் ப்ரோக்ராம் நம்பர் கேட்கும். 3, 4 போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அகெயின் உள்ளே போயிருக்கேன். 3 கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்குள்ளெல்லாம் போகுது. இப்போ நம்ம வெளியில் வந்துடணும். ரீசெட் கொடுத்தனால வெளியே வந்துடும். ஆர்எல்ஸ் நீங்கள் பேக் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெல்ப் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்போ எனி எமர்ஜென்சி நம்மளுக்கு மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அந்த ஹெல்ப் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெக்னோமெட் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் இது யூனிட்டு அதோட சர்வீஸ் நம்பர் நம்மளுக்கு வரும். நம்ம ஹெல்ப்லைனில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லா மெனுஸுமே பார்த்தாச்சு. இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்னென்னா நமக்கு இப்போது 2 சேனல்ஸ் இருக்குது இந்த மிஷினில். ஒரு சேனலில் மட்டும் ஃப்ரீக்குவென்சி வருது, இன்னொரு சேனலில் வந்துட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட்டே வரலை, அது மாதிரி சேனல் ஒர்க் ஆகுதா இல்லையானே தெரியல அப்படின்னா என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடலாம் மிஷினை. ஆஃப் பண்ணிவிட்டு ரீசெட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னா அங்கே நம்மளுக்கு 3rd and 4th பட்டன் பாருங்கள், பேஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அந்த ரெண்டு கீயையும் சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணணும். சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கையால் மிஷினை ஆன் பண்ணுங்கள். டூ மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அட் சேம் டைம் நான் மிஷினை ஆன் பண்ணியிருக்கேன். இது ரீசெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஆயிருக்கா, இப்போ ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நீங்கள் ஐஎஃப்டி கொடுத்து ஒரு பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க மிஷின் வந்து இப்போ ஓகேன்னு சொல்லுவாங்க. இல்லை ஆர்எல்ஸ் உங்களுக்கே போட்டு செக் பண்ணி பாருங்கள், மிஷின் வந்து இப்போ ஓகே ஆகிருக்கும், ரீசெட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேபிள்ஸ் ஒர்க் ஆகுதா, மிஷின் நல்லா இருக்கா அப்படின்றத எப்படி பார்க்கலான்னா ஐஎஃப்டிக்குள்ளே போங்க. ப்ரோக்ராம் நம்பர் வந்து 10 செட் பண்ணுங்க. ப்ரோக்ராம் நம்பர் எதுக்காக 10னா நம்மளுக்கு இப்போது எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிட்டர் வந்துட்டு பேஸாக இருக்கும், அதே மாதிரி எப்படி சொல்லணும்னா சேமாக இருக்கும், ஒரே லெவலில் இருக்கும். இப்போ டிகிரிலாம் வச்சோன்னா ஆங்கிள்ஸில் பொறுத்து அது வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் கொடுக்கும். ப்ரோக்ராம் நம்பர் 10 வைக்கும்போது சேம் ஆங்கிளில் இருக்கும், சேனல் 1 அண்ட் சேனல் 2 வந்துட்டு சேம் ஆங்கிளில் இருக்கும். அதனால் ஐஎஃப்டி ப்ரோக்ராமை 10 செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம் ஃப்ரீக்குவென்சி வந்து அதில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும், நோ இஷ்யூஸ் அது. நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் டைம் அதுவும் எதுவும் பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு ப்ரோக்ராம் நம்பர் மட்டும் செட் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா சேனலில் வந்து கேபிள்ஸை எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன். இப்போ 2 கேபிள் எடுத்திருக்கேன், எலக்ட்ரோட்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரெண்டு எலக்ட்ரோட்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லூப் பண்ண போகிறேன் நான். இது மூலமாக நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னால் மிஷின் ஒர்க் ஆகுதானும் தெரியும், தென் கேபிள்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்றதையும் நம்ம பார்க்கலாம். இதில் இப்போது ஒரு எண்டை வந்து சேனல் 1 கனெக்ட் பண்ணியிருக்கேன், அதர் எண்டை வந்து சேனல் 2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 கேபிளையுமே லூப் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இது ரெண்டும் இப்போ லூப் பண்ணியிருக்கேன், ரெட்டை லூப் பண்ணியாச்சு, தென் பிளாக்கையும் இப்போ நம்ம லூப் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் லூப் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டி நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் லூப் பண்ணிட்ட பிறகு இன்டென்சிட்டி வச்சோன்னா ரெண்டுத்துலேயுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், சேம் ஆகும்.
நம்ம வேறு ஏதோ ப்ரோக்ராம் வச்சோன்னா சேனல் 1 10 காட்டுச்சுன்னா சேனல் 2 4 அந்த மாதிரி தான் காட்டும். சேனல் 10 வச்சு ஏன் செட் பண்ணுறோம்னா ரெண்டுத்துலேயுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் கொடுப்போம். பாருங்கள் சேனல் 1லேயும் 4 இருக்குது, சேனல் 2லேயும் 4 இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரெண்டுத்துலேயுமே சேமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரெண்டு சேனல்லுமே நல்லா ஒர்க் ஆகுது, ரெண்டு கேபிள்ஸுமே சூப்பராக இருக்குது.